Hello everyone, welcome to Sugar and Spice. So in the video, we will talk about Hyderabad style mutton curry. So it's a very simple curry. So we will see how to do it. நீங்க பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இது தாளிக்கிறதுக்கு ஷாஜீரா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை ரெண்டு கொத்து எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி. இதுல வந்து இது வந்து ஒரு கலவை, என்னன்னா 1 டீஸ்பூன் எள்ளு, 2 டீஸ்பூன் தனியா, 4 டீஸ்பூன் தேங்காய் துருவல். சோ இத ஃபர்ஸ்டே நான் ஒரு பேன்ல ரோஸ்ட் பண்ணிருக்கேன், எண்ணெய் விடாம வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம அரைச்சுக்கணும், அரைச்சு ஒரு விழுதா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் இங்க 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து நான் போன்லெஸ்ல செய்யறேன், நீங்க போனோட கூட செய்யலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அப்புறம் ஒரு கொத்து, ஒரு கைப்பிடின்னு சொல்லலாம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அது ஃபைனலா கார்னிஷ்க்கு. 50 ml ஆயில் இருந்தா போதும் இதுக்கு. சரியா, இப்போ நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நான் இதை வந்து ஒரு குக்கர்ல தான் செய்ய போறேன், ஈஸியா இருக்கும், ஒரே பேன்ல முடிஞ்சிடும். சோ நான் ஃபர்ஸ்ட் இந்த 50 ml ஆயில் ஊத்திட்டேன். ஊத்தின பிறகு ஆயில் சூடான உடனே நான் வந்து இந்த எல்லா கரம் மசாலா, இந்த ஷாஜீரா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டு போறேன். போட்டுட்டு இது கூடயே இந்த கருவேப்பிலையும் போட்டு போறேன். ஸோ இது நல்லா ஒரு வாசனை கொடுக்கும். இது ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம நெக்ஸ்ட் வெங்காயத்தை போட்டு போறோம். இப்போ இந்த ஆயில்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணோம். இது வந்து நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ வெங்காயத்தை நம்ம ஒரு 1 மினிட் வதக்கியிருக்கோம். இப்போ இது கூடயே நான் கொஞ்சம் சால்ட் போடுறேன், ஏன்னா உப்பு போட்டோம்னா சீக்கிரம் இந்த வெங்காயம் எல்லாம் தண்ணி விட்டு வதக்க ஆரம்பிக்கும். இப்போ டோட்டலாக 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் பாருங்க, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பி ஆகிற டைம்ல நான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ள கலந்துடுறேன். 2 மினிட்ஸ் நல்லா வதக்கணும், ஏன்னா இஞ்சி பூண்டு வாசனை போற வரைக்கும் வதங்கணும். ஒரு சின்ன டிப் தரேன், இப்போ இந்த இஞ்சி பூண்டு கலவை எல்லாம் வேகும் போது கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இதில் ஊற்றிடுங்க. இந்த நேரத்தில் எதுக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, இந்த டைமில் வெங்காயம் வந்து நல்லா அப்படியே மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆயிடும். ஸோ டோட் ஃபைனலாக கிரேவி செஞ்சு வரும்போது வெங்காயம் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்காது, உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு கலவையாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நிறைய வெங்காயம் இப்போ தெரியாது, இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் கூட ஒன்றும் இது இல்லாமல் எல்லாமே நல்லா மசிஞ்சிரும் இந்த ஹீட்லேயே. அதுவும் இல்லாமல் நம்ம ஊற்றுல 50 ml ஆயில் தான், இந்த ஆயில் கூட பாருங்கள் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம கழுவி வச்சிருக்க கறியை இதில் போட்டுருவோம். போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கிளறணும். இந்த கறியோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம கிளறணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் எடுத்து வச்சிருக்கிற எல்லா சில்லி பவுடர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுடுவோம். நம்ம போட்டு நல்லா ஒரு 1 மினிட் கிளறிட்டு மசாலா நல்லா எல்லா பக்கமும் இதாகணும், மிக்ஸ் ஆன உடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம கிளறிட்டு
ஒரு வைக்கணும். ஸோ அது இதெல்லாம் நல்லா குக் ஆகிறதுக்கு ஒரு 4 to 5 minutes ஆகும். இப்போ பாருங்க, ஒரு 5 minutesல தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுது இதை இதில் கலந்துட போகிறோம். நம்ம அது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துடலாம். இப்போ உங்களுக்கு இந்த திக்னஸ் போதும் அப்படின்னா நீங்க இதோட நிறுத்திடலாம். ஆனால் நார்மலாக வேக வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் இந்த மசாலா எல்லாம் கெட்டி ஆயிரும்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இது உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ. நார்மலாக ஒரு 1 cup ஊற்றுனா போதும். இப்போ உப்பு கூட நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ஊற்றி குறைச்சி, உப்பு காரம் எப்போதும் உங்கவுங்க தேவைக்கு நீங்க போட்டுக்கோங்க. ஸோ ஈஸியா ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி கொஞ்சோண்டு இப்போ நம்ம தூவிக்கிறோம். மீதி நம்ம இந்த கறி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்லாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் இதை குக்கர் மூடிட போறேன். குக்கர் வந்து ஃபர்ஸ்ட் விசில் வந்த உடனே சிம் ஆக்கி ஒரு 15 minutes விட்டுருங்க. இப்போ நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா உடனே வெயிட் போட்டுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் விசில் வரட்டும். வந்த உடனே நீங்கள் தீயை கம்மி பண்ணிடுங்க, சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes உங்கள் கறியோட டெண்டர்னஸை பொறுத்து. சப்போஸ் சில பேருக்கு வந்து சீக்கிரம் கறி வெந்துடும், சில ஆடு, அதனால அதை பொறுத்து 10 to 15 minutes வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபுல் ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் குக்கரை திறக்க. ஸோ எல்லா ஸ்டீமும் போயிருச்சு. பார்த்தீங்களா, கிரேவி நல்லா திக்காக இருக்கு. இது வந்து நம்ம ஒரு மீதி இருக்கிற கொத்தமல்லி எல்லாத்துலேயும் இதில் தூவிடலாம். தூவிட்டு இந்த கறி கூட பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாமே ஒரு பவுலில் டிஷ் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி எல்லாத்தோட நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது இதுக்கு எங்கள் வீட்டில் ஹைதராபாத் ஸ்டைல் பஹாரா ரைஸ் செஞ்சுருக்கேன். ஸோ நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதே அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் சுகர் அண்ட் ஸ்பைஸ். சி யூ அகெயின் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.